படைக்கல்வி பணிக்குழுவின் சார்பாக ஆயர் சார்பாக மாதா டிவி அருள் தந்தை சார்பாக உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தவக்காலம் என்பது மனம் மாற்றத்தின் கால சூழ்நிலையில் இருக்கிறோம். என்னென்ன அருள் சாதனம்? திருமுழுக்கு, நற்கருணை, உறுதி பூசுதல். எந்த அருள் சாதனம் சொல்ல மாட்டாங்க? எந்த அருள் சாதனம் சொல்ல மாட்டாங்க? ஒப்புரவு என்ற அருள் சாதனம் அவங்களுடைய வாயிலிருந்து வராது. காரணம் என்ன என்றால், ஒப்புரவு அருளடையாளம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறைக்கப்பட்ட ஒரு அருள் சாதனம் எது என்று கேட்டால் அது ஒப்புரவு அருள் சாதனம் என்பது பாவ சங்கீர்த்தனம். இந்த பாவ சங்கீர்த்தனத்தில் ஏன் பங்கெடுக்கவில்லை, ஏன் பாவ சங்கீர்த்தனம் செய்கிறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இறை மக்களாகிய பெரும்பாலும் நாம் சொல்லக்கூடிய பதில் என்ன பதில் என்றால், நான் என்ன பாவம் செய்தேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாம் எல்லாரும் இருக்கிறோம். அது வந்து யாருமே வந்து மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா இன்றைய கால சூழ்நிலைகள் அப்படி இருக்கின்றது. எது பாவம் எது பாவம் இல்லை என்று உணரக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் சொல்லுவாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களிலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் எது என்று கேட்டால், பாவம் என்ற மனநிலையில் நாம் இல்லாதது தான் உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம். பொய் சொன்னால் பாவமா, திருடுனா பாவமா, அடுத்தவங்க பேரை கெடுத்தா பாவமா, பெற்றோர் பேச்சை கேட்கலன்னா பாவமா, ஹோம் ஒர்க் செய்யலன்னா பாவமா, எது பாவம்? எதுவுமே பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நாம் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் 1 யோவான் 1:8 நமக்கு சொல்வது என்ன என்றால், நம்மிடம் பாவம் இல்லை என்போம் என்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நாம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்டால் குற்றம் அனைத்திலும் இருந்தும் அவர் நம்மை விடுவிப்பார், ஏனெனில் கடவுள் நல்லவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் நாம் அவரை, யாரை, இயேசுவை பொய்யராக்குவோம் என்பது இறைவார்த்தை. இந்த இறைவார்த்தையின்படி உலகத்தில் பிறந்த அனைவருமே பாவம் என்ற சூழ்நிலைகளுக்கு உட்பட்ட மனிதர்களாக நாம் வாழ்கிறோம். அதனால் நாம் பாவம் செய்யலை அப்படின் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனிதனும் சொல்ல முடியாது என்பது தான் இந்த இறைவார்த்தை. அடுத்ததாக நம்முடைய உள்ளத்துக்குள் எழுகின்ற ஒரு எண்ணங்கள் என்ன என்றால், அருள் தந்தை குருவானவர் ஒரு மனிதர், நான் அவரிடம் போய் பாவத்தை அறிக்கையிடுவதா, நேரடியாக நான் கடவுளிடம் பாவத்தை சொன்னால் கடவுள் என்னை மன்னிக்க மாட்டாரா என்ற ஒரு மனநிலை. அதற்காகத்தான் திருவிவிலியம் அழகாக சொல்கிறது, இயேசு இந்த வார்த்தையை தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்கிறார், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீங்களோ அவங்க பாவம் மன்னிக்கப்படும், யாருடைய பாவங்கள் நீங்கள் மன்னியாது விடுவீங்களோ அவங்க பாவம் மன்னிப்பின்றி விடப்படும் என்று பாவத்தை மன்னிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்திருக்கிறார். குருவானவர் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவராக இருக்கின்றார். அதனால் நம்முடைய பாவங்களை நாம் குருவானவரிடத்தில் கண்டிப்பாக அறிக்கையிட வேண்டும். நம்முடைய ஆயர் அவர்களும் அருள் தந்தையர்களும் ஒப்புரவு அருள் சாணம் கேட்பதற்காக பின்னாடி அமர்ந்திருக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பாவ சிந்தனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கலாம். சிலுவப்பாதை முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த ஒப்புரவு அருள் சாதனத்தை பயன்படுத்தி கொள்வதாம். இந்த ஒப்புரவு அருள் சாதனம் பங்கெடுப்பதற்கு ஒரு 5 காரியங்கள் தேவை. என்னென்னா தெரியுமா? அனைவரும் கண்களை மூடி இந்த நிலையில் இந்த ஒப்புரவு அருள் சாதனம் தயாரிப்பதற்காக நாம் நினைத்து பார்ப்போம். அனைவரும் கண்களை மூடுவோம். முதலாவது,
தான் செய்த பாவங்களை நினைவுக்கு கொண்டு வருதல். நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன பாவம் இதுவரைக்கும் செய்திருக்கிறோம், இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம், தூய ஆவியானவர்தாமே நம்முடைய பாவங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை முதலில் நாம் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவோம். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார். அதற்காக இரண்டாவதாக நாம் செய்த பாவத்திற்காக மனம் வருத்தப்படுவோம். ஏனெனில் அன்பே உருவான இறைவன் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சுமந்து இரத்தம் சிந்தி நமக்காய் உயிர் விட்ட அந்த தேவன், அவருக்கு எதிராகவும் நம்முடன் பயணிக்கக்கூடிய நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு எதிராகவும் பாவம் செய்ததற்காக மன வருத்தப்படுவோம். மூன்றாவதாக, நாம் பாவ நிலையிலேயே இருப்பது என்பது கடவுளுக்கு ஏற்ற செயல் அல்ல, அதனால் இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு முடிவை நம்முடைய மனதிற்குள் நாம் உறுதியாக எடுத்துக்கொள்வோம். நான்காவதாக, நாம் செய்த பாவத்தை யார் அறிந்திருக்கிறார்களோ அறியலையோ, ஆனால் கடவுள் விண்ணிலிருந்து நம்மை உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் நம்முடைய பாவங்களை ஒன்றும் ஒழிக்காமல் நாம் குருவானவரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். ஐந்தாவதாக, நாம் பாவ மன்னிப்பு பெற்றுவிட்டோம் என்ற நம்பிக்கையிலும் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவியிருக்கிறார் என்ற மனநிலையில் கடவுளுடைய இயேசுனுடைய மன்னிப்பை பெற்ற நாம் அவர் கொடுக்கக்கூடிய அந்த பரிகாரத்தை நாம் ஒப்புரவு அருட்சாதனம் முடிந்த பின்னர் அந்த பரிகாரத்தை நாம் சொல்லி கடவுளுக்கும் நமக்கும் நமக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்புறவை புதுப்பித்து கொள்வோம். அனைவரும் சேர்ந்து இந்த பாவ மன்னிப்பு ஜபத்தை சொல்லி அதற்கு பிறகு நாம் ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுப்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இப்பொழுது திருச்சிலுவை பாதையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த திருச்சிலுவை பாதை நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நாம் அனைவரும் ஒப்புரவு அருட்சாதனத்திலேயும் பங்கெடுக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். சிலுவை பாதை அன்பின் பாதை, அது அருளின் பாதை, இரக்கத்தின் பாதை. ஆண்டவர் இயேசு நாம் நலமுடனும் அருளுடனும் உறவுடனும் வாழ தம்மையே தியாகமாக்கிய அதே சிலுவை பாதையின் வழிகளில் நம்மையும் ஈடுபடுத்தி ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொண்ட துன்பங்களில்
ஒரு சிறிதாவது நாம் பங்கேற்கும் போதுதான் திருந்தி வாழ முயற்சிக்கும் போதுதான் இந்த சிலுவை பாதை வழிபாடு நமக்கு பொருள் உள்ளதாக அர்த்தம் நிறைந்த வழிபாடாக அமையும். இந்த சிந்தனைகளுடன் இயேசு நடந்து வந்த பாதைகளை சிந்திக்க நமது எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி இந்த சிலுவை பாதையிலே பக்தியுடன் பங்கெடுப்போம். பாவிகளின் துரோக திட்டத்தால் மரண தீர்ப்பை ஏற்று கொண்டீரே, உம் இரக்கத்தின் பாதையில் வழி நடந்தே நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். இரக்கத்தின் பாதையில் முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோசனம் செய்கிறோம். அது ஏனென்றால் அச்சிஸ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இயேசு தீர்ப்பிடப்படுகின்றார். உண்மைக்கு சாட்சியம் கூறுவதே எனது பணி. இதற்காகவே பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவன் எவனும் எனது குரலுக்கு செவிமடுக்கிறான். யோவான் செய்தி 18:37 வசனம். இயேசுவுக்கு அளித்த தீர்ப்பில் உண்மை ஊமையாகிவிட்டது, நீதி தடம் புரண்டு விட்டது, அது மறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் உண்மையை ஒரு நாளும் உறங்க வைத்துவிட முடியாது. ஒரு நாள் உண்மை வெளிவந்தே தீரும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் உலகத்தின் நியதி. ஆனால் நிரபராதிகள் தண்டிக்கப்படுவது அநீதியானது. இன்றைய எனது அன்றாட வாழ்க்கை சூழ்நிலையில் நான் தவறு செய்திருந்தும் குற்றம் புரிந்திருந்தும் தண்டிக்கப்படக்கூடாது என விரும்புகின்றேன். தவறு செய்த எனது உறவினரை நண்பரை காப்பாற்ற வேண்டுமென்றே எண்ணுகின்றேன். ஆனால் மற்றவர்கள் எனக்கு வேண்டாதவர்கள். குற்றம் செய்தபோது அவர்கள் தவறு செய்தபோது அவர்களை தண்டிக்க வேண்டும், தண்டனை பெற வேண்டும் என்றே என் மனம் எண்ணுகிறது. ஆண்டவர் இயேசுவோ குற்றம் ஏதும் செய்யாத நிலையில்தான் தண்டிக்கப்படுகிறார். ஜபம். அன்பு இயேசுவே, எனது வாழ்வில் பிறர் மீது அவதூறு பழிச்சொல் கூறாது, எவரையும் தவறாக மதிப்பிடாது, உண்மைக்கு மட்டும் துணை நின்று சான்று பகிர்ந்து செயல்பட அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. தோளின் மீது பார சிலுவையை சுமத்திடவே ஏற்று கொண்டீரே, உம் இரக்கத்தின் பாதையில் வழி நடந்தே நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். இரக்கத்தின் பாதையில் இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோசனம் செய்கிறோம். இயேசுவின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு எபிரேய மொழியில் கொல்கொத்தா எனப்படும் இடத்திற்கு சென்றார். அதற்கு மண்டை ஓடு என்பது பொருள். யோவான் 19:17. சுமக்கிறவனுக்குத்தான் சுமையின் பாரம் தெரியும். ஆனால் வாழ்வே சுமையாகிவிட்டால் என்ன செய்வது? சிலுவை அவமானத்தின் சின்னம். கல்வர் கொடிய வார்த்தைகளை தான் கூறுவார்கள். அவர்களை சிலுவையில் அறைந்து தண்டிப்பது மக்களின் வழக்கம். ஆனால் அத்தகைய கொடிய தண்டனையை
இயேசுவின் மேல் சுமத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு தனது வாழ்நாளில் எவருக்குமே ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, துன்பம் தந்தவராகவும் இல்லை. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் அருள் வாழ்வில் ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமைகளாக இல்லாமல் சுகம் தருபவர்களாக செயல்படவும், நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களையும் வேதனைகளையும் சவால்களையும் ஏற்று வாழ அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. சிலுவை பாரம் தாழாமலே முதல் முறையாய் விழுந்தெழுந்தீரே. பாடுகளில் பங்கெடுக்கின்றே, நானும் தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றே. இரக்கத்தின் பாதையில் மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசனம் செய்கிறோம். இயேசு முதன்முறையாக கீழே விழுகின்றார். அற்ப காரியங்களை அசட்டை செய்கிறவன் படிப்படியாக விழுவான். சீராக் 19:1. வீழ்ச்சி மனித வாழ்க்கையின் எழுச்சிக்கு ஓர் முன் தயாரிப்பு. வாழ்க்கையில் வீழ்ந்தவனெல்லாம் மடிந்து போவதில்லை, மடிந்து போனவனெல்லாம் மக்கி போவதும் இல்லை. வீழ்ந்து எழுவதில்தான் புது வழிகளை காண முடியும். சாய்ந்து வளைந்து கொடுத்து நிமிர்ந்து நிற்பதில்தான் வாழ்க்கையின் அர்த்தம் பொருள் புரியும். நாணல் செடி காற்றிலே சாய்கிறதே ஒழிய சரிந்து வீழ்வதில்லை. நடக்க முடியாதவர்களை நடக்கச் செய்தார், பார்வையற்றவர்களை பார்க்கச் செய்தார். அத்தகைய வல்லமை பெற்ற இயேசுவா இங்கே கீழே விழுந்து கிடக்கிறார். ஏன், எதற்காக? தண்ணீரில் விழுந்த ஒருவரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாமும் தண்ணீரில் விழுந்துதானே காப்பாற்ற முடியும். அதுபோல பாவ படுகுழியில் விழுந்துவிட்ட நம்மை காப்பாற்றத்தானே ஆண்டவர் இயேசுவும் சிலுவையோடு சேர்ந்து கீழே விழுகின்றார். ஜெபம். அன்பு இயேசுவே, எனது பாவ சுமைகள், கொடூர செயல்கள், அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகள் உமக்கு இன்னும் அதிகமான வேதனையை தானே தருகின்றன. நான் இனி மனமாறி உம் துணையுடன் எழுந்து நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். தாய் மரியின் சந்திப்பிலே துணிந்து நடக்க திடம் பெற்றீரே. பாதையில் வழி நடந்தே, நானுந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், நானுந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். இரக்கத்தின் பாதையில் நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசனம் செய்கிறோம். இயேசு தம் தாயை சந்திக்கிறார். பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமோ? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? எசாயா 49:15. மனித வாழ்வில் மிகச்சிறந்த வழியாக உயிராகி உடலோடு ஒன்றித்திருப்பவள் தாய் மட்டும்தான். பாராட்டி சீராட்டி அன்பு காட்டி ஒரு உயிருக்கு உரமிடுபவளும் தாய்தான். எந்த ஒரு தாயும் தன் மகன் அல்லது மகள் துன்பப்பட வேண்டும், வேதனையடைய வேண்டும் என எண்ணுவதில்லை. மாறாக உதவ வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று உண்மையான பாசத்தால் தாய் செயல்படுவார்கள். அதுபோல அன்னை மரியாவும்
தன் ஒரே மகன் மீது வைத்திருந்த அன்பினால் பாசத்தினால் துன்ப நேரத்திலும் இயேசுவை சந்திக்கிறார்கள், ஆறுதல் தருகிறார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக அன்பின்றி பாசமின்றி நடந்திருக்கிறோம். எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. சிலுவை பாரம் சிறிது குறைக்கவே சீமோனும் உதவி செய்தாரே. வழி நடந்தே நான் பாடுகளில் பங்கெடுக்கின்றே, நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றே. இரக்கத்தின் பாதையில் ஐந்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அற்கிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். பசியாயிருந்தேன், எனக்கு உண்ண கொடுத்தீர்கள். தாகமாக இருந்தேன், எனக்கு குடிக்க கொடுத்தீர்கள். நோயிற்றும் சிறையிலும் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். மத்தேயு 25:35-36. பிறருக்கு உதவும் உள்ளங்களே உயர்ந்த உள்ளங்கள். ஆபத்தில் உதவி செய்வது தவறில்லை. உதவி கேட்டு வருபவனுக்கு உள்ளதையெல்லாம் தரவில்லை என்றாலும் நல்ல கனிவுள்ள பண்புள்ள உள்ளத்தையாவது காட்டுபவனே உயர்ந்த மனிதன். எத்தனையோ மக்கள் இயேசு சிலுவை சுமந்து சென்றதை நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். இயேசுவின் துன்பத்தை, வேதனையை, அவமானத்தை, சித்திரவதை செய்யப்படுவதை. ஆனால் சீரோன் என்ற ஊரைச் சேர்ந்த சீமோன் மட்டும் இயேசுவின் சிலுவையை சுமக்க தனது உதவிக்கரம் நீட்ட முன் வருகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எத்தனையோ சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறேன். மற்றவர்கள் துன்பப்படும் போது கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கிறேன். பிறர் துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழ நல்ல உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. களைத்து போன முகத்தை துடைக்கவே வெரோனிக்கால் துணிவை பெற்றாரே. பாதையில் வழி நடந்தே நான் பாடுகளில் பங்கெடுக்கின்றே, நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றே. இரக்கத்தின் பாதையில் ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசரம் செய்கிறோம். அது ஏனென்றால் அற்கிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த தவக்காலத்திலே இன்றைய தினம் நம்முடைய பங்கிற்கு ஒப்புரவு என்னும் அருட்கொடையை ஆண்டவர் இயேசு சிறப்பாக வழங்கியிருக்கின்றார். இந்த சிலுவை பாதையை நாம் தியானித்து கொண்டிருக்கின்ற அதே வேளையிலேயே குருக்கள் ஆலயத்தின் வெளியில் அமர்ந்து ஒப்புரவு அருள் சாதனத்தை நமக்காக வழங்கி வருகின்றார்கள். சிலுவை பாதை ஆலயத்தில் தியானித்து கொண்டிருக்கின்ற இறை மக்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் எப்பொழுது ஒப்புரவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, சிலுவை பாதை நடைபெறுகின்ற அதே நேரத்திலேயே வெளியில் சென்று ஒப்புரவு செய்துவிட்டு மீண்டுமாக வந்து சிலுவை பாதை பக்தியோடு தியானிப்போம். வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். அழுகிறவர்களை மகிழ்விக்கவும், சாம்பலுக்கு பதிலாய் மணிமுடியையும், அழுகைக்கு பதிலாய் மகிழ்ச்சியின் தைலத்தையும், நைந்த உள்ளத்திற்கு பதிலாய் புகழ் என்னும் பேரார்வத்தையும் தரவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார்
எசாயா 61:3 வாடிய உள்ளங்களை முகங்களை கண்டபோதெல்லாம் வாடுகின்ற மனது எல்லோருக்கும் வருவதில்லை. துன்பத்தில் சோதனையில் வேதனையில் சோர்ந்து போனவருக்கு சுகம் தருகின்ற சுயநலமில்லாத மனம் உள்ளவர்கள்தான் உதவ முடியும். அருளும் இரக்கமும் கருணையுமே உருவான இயேசுவின் இனிய முகம் கரைபடிந்துள்ளதை சோர்வுற்றிருப்பதை வெரோனிகா என்ற பெண் பார்த்து பதட்டத்துடன் இயேசுவின் முகத்தை துடைத்ததும் இயேசுவும் பரிசாக தன் திருவுருவை அந்த துணியில் பதிய செய்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நமது மனசாட்சியின்படி செயல்பட முன்வரும்போது நல்லவைகளை நேர்மையானதை உண்மையானதை செய்ய முடியும். நல்ல மனதுடன் நேர்மையான உள்ளத்துடன் சுயநிலமன்றி செயல்படத்தானே இறைவன் நமக்கு மனசாட்சியை தந்துள்ளார். ஜபம். அன்பு இயேசுவே, மனசாட்சியின் குரலை கேட்டு செயல்படும் போதுதான் நல்லதை நேர்மையானதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து செயல்பட இயேசுவே எமக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. காவலரும் அடித்து தள்ளவே இரண்டாம் முறை விழுந்தீரே. பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், நானும் தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். இரக்கத்தின் பாடுகளில் 7 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசரம் செய்கிறோம். இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். எசாயா 53:4. படுகுழி என தெரிந்தும் விழுபவன் பக்குவமடையாதவன், மீண்டும் மீண்டும் விழுந்து எழுபவன் அனுபவசாலி. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவன். மனித சமுதாயத்தை மீட்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிலுவை மரணத்திற்கு தம்மையை கையளித்தவர் ஆண்டவர் இயேசு. சிலுவையின் பாரம், கசையடிகள், தடுமாற்றத்துடன் சோர்வடைந்த கால்கள், உடல் பலமின்றி தரையில் விழுகிறார் மீண்டும். ஜபம். அன்பு இயேசுவே, எங்களது வாழ்வின் குறிக்கோளை லட்சியத்தை நிறைவேற்றுவதில் நாங்கள் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். எங்களது வாழ்வின் துன்பங்கள், சுமைகள், சோகங்கள் அன்பை பகிர்ந்து வாழ துணையாக உள்ள உமது உள்ளத்தை லட்சியத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். கண்ணீரோடு அழுத பெண்களின் கண்ணீர் துடைத்து ஆறுதல் சொன்னீரே. பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், நானும் தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். இரக்கத்தின் பாதையில் 8 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசரம் செய்கிறோம். இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார். முதலில் உன் கண்ணிலிருந்து விட்டத்தை எடுத்தெறிந்த பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க கண் தெரியும். மத்தேயு 7:5. கண்ணீர் விட்டு கதறி எழும்போது மனிதனின் பாரம் தூரம் சென்று விடுகிறது. கண்ணீர் இதய பாரத்தின் வெளிப்பாடு.
கண்ணீர் சோகத்தின் துன்பத்தின் பெருமூச்சு. அதிகமான துன்பத்தின் மத்தியிலும் தமது வேதனையை பொருட்படுத்தாமல் தமது துன்பத்தை கண்டு வேதனைப்பட்ட எருசலேம் பெண்களை பார்த்து ஆறுதல் தருகிறார். எப்படி இயேசுவால் மட்டும் இப்படி சொல்ல முடிந்தது? காரணம், தனக்கென்று வாழாது பிறருக்கென்றே வாழ்ந்தொழித்தார். எனவே தனது துன்பத்தை வேதனை பற்றி கவலை கொள்ளாது தன்னை நாடி வந்தவர்களுக்கு ஆறுதல் தருகிறார். ஜெபம். அன்பு தெய்வமே இயேசுவே, எத்தனையோ நேரங்களில் நாங்கள் பிறரை துன்புறுத்தி கொடுமைப்படுத்துவதிலே மகிழ்வை கண்டிருக்கிறோம். வேதனையில் இருப்போருக்கு ஆறுதல் தர, அரவணைப்பு காட்ட, பிறர் நலத்துடன் வாழ அன்பு செய்து நல் உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. பாவம் துரோகம் கீழே சாய்க்கவே மூன்றாம் முறை விழுந்தீரே. இரக்கத்தின் பாதையில் வழி நடந்தே நான் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். இரக்கத்தின் பாதையில் ஒன்பதாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசனம் செய்கிறோம். இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகின்றார். நீங்கள் முதுமை அடையும் வரையில் நாம் மாற மாட்டோம். உங்கள் தலை நரைக்கும் வரை உங்களை தூக்கிச் செல்வோம். நாமே படைத்தோம், நாமே உங்களை தாங்கினோம், நாமே உங்களை விடுவிப்போம். எசாயா 46:4. பாரம் இருந்தாலும் தூரம் செல்ல தயங்காதவன், பலமுறை வீழ்ந்த போதும் பக்குவமாக எழுந்து நடப்பவன்தான் பக்குவப்பட்ட மனிதன். ஆண்டவர் இயேசு தமது லட்சியத்தை அடைய வேண்டும், நம் அனைவருக்கும் மீட்பு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் துணிவுடன் இருந்தார். ஆனால் அவரது உடல் வேதனை, சோர்வு, களைப்பு இவற்றால் தாங்க முடியாத நிலை மீண்டும் மூன்றாம் முறையாக தரையில் விழுகிறார். இயேசு தமக்காக அல்ல, தாங்க முடியாத வேதனையிலும் நம்மீது கொண்ட அன்பினாலே தொடர்ந்து சிலுவை சுமக்க உறுதி பெறுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்விலும் நாங்கள் எத்தனையோ தடைகள், துன்பங்கள், சோதனைகளை சந்திக்கும் போது மனம் தளர்ந்து சோர்ந்து விடுகிறோம். வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கு சென்று விடுகிறோம். முது அருளின் நம்பிக்கை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்ற எமக்கு அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். ஆடைகளை உரிந்து எடுக்கவே கூணி குறுகி நின்றீரே. உம்மிரக்கத்தின் பாதையில் வழி நடந்தே நான் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். இரக்கத்தின் பாதையில் பத்தாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோசனம் செய்கிறோம். இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். துன்புறுத்துபவர்களுக்கு என் உடலை கையளித்தேன், என் தாடியை பீக்கிறவர்களுக்கு என் கன்னங்களை காட்டினேன், நிந்தை கூறுவோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைத்து கொள்ளவில்லை. எசாயா 50:6. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். மனிதனின் மதிப்பீட்டை உயர்த்துவதே அவனது ஆடைதான். சாட்டையடிகளால் உடலோடு உடலாக இயேசுவின் ஆடைகள் ஒன்றாய் ஒட்டியிருந்தது. அவற்றை களைந்தபோது மீண்டும் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. துன்பத்திற்கு மேல் துன்பம் அதிகரிக்கிறது.
வேதனைகளின் மத்தியில் துடிதுடிக்கிறார். ஜபம். அன்பு இயேசுவே, ஆடை மனித மாண்பின் அடையாளம். அவற்றையும் கலைந்து இன்னும் அதிகமான முறையில் கொடுமைப்படுத்திய போது எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டீர். எங்களது துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்துவிடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். ஆணிகளால் அறைந்து தொங்கியே சிலுவையிலே துடி துடித்தீரே. இரக்கத்தின் பாதையில் 11 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோசரம் செய்கிறோம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். நம் பாவங்களுக்காகவே அவர் காயப்பட்டார். நம் அக்கிரமங்களுக்காகவே அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்தது. அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம். எசாயா 53:5. பிறருக்காக வேதனையை சுமப்பவன் தியாகி, அன்புக்காக அவதிப்படுபவன் நண்பன், ஆண்டவனுக்காக வழியை தாங்கிக் கொள்பவன் பக்தன், நியாயத்திற்காக, உண்மைக்காக, பிறருக்காக, அன்புக்காக, ஆண்டவனுக்காக காயப்படுபவனே முழு மனிதன். எத்தனையோ உள்ளங்களை, உடல் நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்த கைகளில் கால்களில் ஆணிகளை அடைக்கிறார்கள். ஒரு சிறு கல் நமது காலில் இடித்தாலும் எவ்வளவு வேதனையை அனுபவிக்கின்றோம். ஆனால் இயேசுவின் கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து சிலுவை மரத்தோடு அவரது உடலை இணைத்தபோது எவ்வளவு கொடிய இத்துன்பத்தை அனுபவித்திருப்பார். யாருக்காக? நமக்காக. ஜபம். அன்பு இயேசுவே, எனக்காகவே நீர் காயப்பட்டீர், அடித்து நொறுக்கப்பட்டீர். உமது காயங்களால் தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றுக்கொண்டோம் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு செயல்பட அருள்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. பாவம் போக்கும் பலியாகியே சிலுவையிலே உயிரை தந்தீரே. இரக்கத்தின் பாதையில் 12 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி இருந்த தோசரம் செய்கிறோம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பகல் தொடங்கி 3 வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. ஏறக்குறைய 3 இயேசு, என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரக்க கத்தி ஆவி துறந்தார். மனிதன் விரும்பாதது சாவு மட்டுமே. ஆனால் அதை யாராலும் மறுத்துவிட முடியாது. காலையில் மலர்ந்து மாலையில் மடிகின்ற மலர்களைப் போன்றவன்தான் மனிதன். நீர் குமிழி போன்று நிரந்தரமில்லாததுதான் மனித வாழ்வு. விண்ணையும் மண்ணையும் படைத்து பாதுகாத்து பராமரித்து வந்தவரை விண்ணுக்கும்
மண்ணுக்கும் நடுவே கல்வாரி மலை உச்சியிலே கல்வர்கள் நடுவில் எல்லாம் முடிந்தது என்று கூறி இயேசு உயிர் விடுகின்றார். ஜனமே நான் உனக்காகவே சிலுவை சாவை ஏற்கிறேன். ஜனமே நான் உனக்காகவே சிலுவை சாவை ஏற்கிறே. ஏன் நீ இன்னும் தயங்குகிறாய்? ஏன் நீ இன்னும் தயங்குகிறாய்? திருந்த மாட்டாயா? மனம் திரும்ப மாட்டாயா? திருந்த மாட்டாயா? மனம் திரும்ப மாட்டாயா? இஞ்சனமே நான் உனக்காகவே சிலுவை சாவை ஏற்கிறேன். அன்பு செய்த என் முகத்தில் அரைந்து காரி உமிழ்ந்தாயே, கண்மணி போல் காத்த என்னை விழத்தாட்டி மகிழ்ந்தாயே, அரவணைத்த என் கரத்தை ஆணிகளால் துளைத்தாயே, உனை மீட்க வந்த என்னை சிலுவை மரத்தில் ஏற்றிவிட்டாய், சிலுவை மரணம் எனக்களித்தாய். இஞ்சனமே நான் உனக்காகவே சிலுவை சாவை ஏற்கிறேன். ஜபம். அன்பு தெய்வமே, உமது இறுதி மூச்சு உள்ளவரை எங்களுக்காக எத்தனையோ துன்பங்கள் வேதனைகள் இறுதியாக உம்மிடமிருந்து உயிர் மூச்சையும் எங்களுக்காகவே துறந்தீர். இனி நான் எனது வாழ்வில் வார்த்தைகளில் உறவில் அன்பில் மாற்றம் கண்டு உமக்காய் வாழ அருள்தாரும். ஆமேன். விண்ணுள் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் துயதென போற்ற பெருக, முத ஆட்சி வருக, முது திருவுள்ள மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருளறிந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றுங்கனியாக இயேசும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. இறை மகனின் உடலை இறக்கியே தாய்மடியில் வளர்த்தினரே, இரக்கத்தின் பாதையில் வழி நடந்தே நான் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், நானும் தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன்.
இரக்கத்தின் பாதையில் 13 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோசரம் செய்கிறோம். இயேசு அன்னை மரியாவின் மடியில் உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும். லூக்கா 2:35. தாய் சொந்தம் மட்டுமே தவிர்க்க முடியாதது, தாய் சொந்தம் மட்டுமே நிரந்தரமானது, நிலைத்திருக்கக்கூடியது. இதோ உமது அடிமை, உமது விருப்பமே நடக்கட்டும் என்று கூறி இறை விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்ற வந்த அன்னை மரியா தன் ஒரே மகனை பரிவுடனும் பாசத்துடனும் கனிவுடனும் கவனித்து வந்த அந்த அன்பு அன்னை தனது மகனின் உயிர் பிரிந்த உடலை மடியில் கிடத்தி தாங்க முடியாத வேதனைகளை அனுபவிக்கின்றார். ஜபம். அன்பு இயேசுவே, மது வேதனைகளில் துன்பங்களில் மது அன்னை பங்கு கொண்டார்கள். எங்களது பெற்றோர்களின் அன்பை கருணையை பாசத்தை உணர்ந்து இறுதி வரையும் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல் உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமேன். புனித உடலை புதிய கல்லறையில் மாண்புடனே அடக்கம் செய்தனரே, உம்மிரக்கத்தின் பாதையில் வழி நடந்தே நானுந்த பாடுதலில் பங்கெடுக்கின்றே, நானுந்தன் பாடுதலில் பங்கெடுக்கின்றே. இரக்கத்தின் பாதையில் 14 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உம்மக்கு நன்றி அறிந்து தோசரம் செய்கிறோம். இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். நரிகளுக்கு வலைகள் உண்டு, வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுமகனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை. மத்தேயு 8:20. அடக்கத்திற்கும் அமைதிக்கும் பெயர் போனதுதான் கல்லறை. இன்றைய காலகட்டத்தில் நல்லவர்களை நேர்மையானவர்களை விரைவாக கல்லறையில் உறங்க செய்து விடுகின்றனர். நன்மையை உண்மையை நீதியை நிலைநாட்ட விரும்பிய இயேசுவை கொன்று அவரை அடக்கம் செய்துவிட்டனர். இன்று நாம் வாழும் இந்த உலகிலும் உண்மையை நீதி நேர்மையை கடைப்பிடிப்பவர்களை தீர்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் உலகம் நினைக்கின்றது. கல்லறைகள்தான் மனிதனுக்கு நிரந்தரமானவை. ஜபம். அன்பு இயேசுவே, உண்மையை நன்மையை நீதியை மட்டும் நாங்கள் கடைபிடிக்க தேவையான மனத்திறனை தாரும். துன்பத்தின் மத்தியில்தான் முழு இன்பத்தை காண முடியும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு செயல்பட அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. ஆமென். என்னை மீட்கும் தாயானவா, சிலுவை சுமந்த என் நாயகா, என்னை மீட்கும் தாயானவா, சிலுவை சுமந்த என் நாயகா, உம்மிரக்கத்தின் பாதையில் வழி நடந்தே நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன், நான் உந்தன் பாடுகளில் பங்கெடுக்கின்றேன். நம்முடைய திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம்முடைய மறைமாவட்ட ஆயர் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம்முடைய பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், இந்த சிலுவ பாதையை ஒப்பு கொடுத்த நாம் அனைவரின் கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுகளில் நிறைவேறுக,
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். Oh, 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 oh